ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் டைப் பண்ணிங்கன்னா நேராக நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலே நீங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையும் முதல்ல வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து என்ன அப்லோட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை போட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் ஷங்கர் நாராயண். ஸோ அஸ்ட்ராலஜி தொடர்ந்து வந்து நீங்கள் மாதந்தோறும் இந்த பலன்களை பார்க்குறீங்க. இப்போ வந்து வரம் தரும் வக்ர சனியின் காலம். வக்ர சனி வந்து எவ்வளோ நாள் இருக்கார் முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன் வரம் தரார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதெல்லாம் வந்து நடக்கணும்னு நினச்சி அதுக்கு ஒரு முயற்சியும் எடுத்து அது நடக்கவே இல்லை, அப்படியே போட்டது போட்டபடி தான் இருக்குது, ஒன்றுமே மூவ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வக்ர காலத்துடைய பலனே அருமையே தெரியும். நீங்கள் ஒரு முயற்சி செய்து அது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது தான் வக்ர காலம். முதல்ல இதை புரிஞ்சுங்க. வக்ரம்னா பாஸ்ட் கர்மா, முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதோடைய தொடர்பு தான் வக்ரம். வக்ர காலம் எவ்வளோ நாள் இருக்குது? ஜூன் மாதம் 5ஆம் தேதி வக்ர காலம் ஸ்டார்ட். சனி வக்ர டைம் ஸ்டார்ட் வந்து June 5, எண்டிங் வந்து October 22, 2022. ஸோ 5th of June 2022 இருந்து 22nd of October 2022 தான் வக்ர காலத்துடைய டோட்டல் அந்த பேக்கேஜ் பீரியட். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா, ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து July 15 வரையில் கும்பத்தில் சனி வக்ரமாக இருப்பார். கும்பம், சனிக்கு ரெண்டு வீடு இருக்குது, மகரம் கும்பம். இப்போ அட்வான்ஸாக கும்பத்துக்கு வந்துட்டார், அதான் அதிசார சனி பெயர்ச்சி. அந்த கும்பத்தில் வக்ரம் அடைகிற டைம் ஃப்ரேம் எவ்வளோனா June 5 July 15 அதே July 15 October 22 வரைக்கும் மகரமில் கீழே இறங்கிடுவார், மகரத்தில் இருப்பார், அங்கே தான் வக்ரம் அடைகிறார். ஸோ வக்ரம் அடைஞ்சு தான் இருக்கார், ஆனால் அவர் முன்னாடி மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுறார். இந்த டைமை நீங்கள் பிரிச்சுக்கங்க. இப்போது நீங்கள் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பலனை பொருத்தி பார்த்துங்க. நான் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த சனி பொதுவாக கர்மக்காரகன், அவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறவர். ஸோ இந்த வக்ர காலம் எப்படி பலன் தரப்போது தனித்தனியே எல்லா ராசிக்கும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு தேங்க் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணி மெயில் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சர்வீஸ் வந்து அஸ்ட்ராலஜி சர்வீஸ் ப்ளஸ் இதோடைய ப்ரிடிக்ஷன், இதோடைய ப்ரிடிக்ஷனுடைய அக்யூரிசி இவ்வளோ தூரம் எங்களுக்கு பொருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரோஸ்கோப் வந்து சப்போர்ட் கொடுக்குறது. வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் எங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணி ஹாரோஸ்கோப்பையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ எங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் ரொம்ப கிளியராக எனக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் டீட்டெயிலாக அந்த தசாபூதி ஸ்பிரிட்டோட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தேங்க் பண்ணி மெயில் நிறைய பேர் மெயில் போட்டுருங்க. அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பயன்படுத்திங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட. வக்ர சனியின் காலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி. ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வருத்தம் தான். ஏன்னா ராகு கேது வந்து உங்களுக்கு வந்து 2 & 8 போட்டு ட்ரபிள் கொடுக்குது. இப்போ சனி வக்ர காலமாக அது என்ன பண்ண போதே உங்களுக்கு ஒரு புரியாத புதிர். குரு பார்வை தான் கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. பேசிக்காகவே கண்ணியில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறோம், வருத்தத்தோடு தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ராகு தசை பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வக்ர காலம் என்ன பண்ணுவார்? சனி வக்ரம் அடைஞ்சிட்டார். June 5 October 22 வரைக்கும் வக்ரம், டோட்டல் வக்ரம். அதில் வந்து July 15, அதாவது June 5 July 15 வரைக்கும் கும்பத்தில் வக்ரம், அது உங்களுக்கு 6வது வீடு. அதே July 15 October 22 வரைக்கும் மகரத்தில் வக்ரம், அது உங்களுக்கு 5வது வீடு. இந்த 6, 5 இப்போ வக்ரம் அடைகிற காலம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக கன்னிக்கு இது ஒரு நல்ல டைம்னு சொல்லலாம். சனி வக்ரம் அடையக்கூடிய 6வது வீட்டில் கும்பத்தில் வக்ரம் அடையக்கூடிய இந்த நேரம், சனி பார்வை, இந்த சனி பார்வை எங்கே இருக்குன்னு பார்த்தா மேஷமில், சனி பார்வை சிம்மமில், சனி பார்வை விருச்சிகத்தில். இதில் கடக கண்ணியில் பிறந்தவங்களுக்கு எந்த வகையிலையும் இந்த சனியுடைய பார்வை வந்து பெருசாக ஃபேவராகவே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஓவரால் ரீடிங்கில். ஸோ கும்பத்தில் சனி வக்ரம் அடைஞ்சாலும் அவருடைய பார்வை பலன் அல்லது அவருடைய அந்த ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமானா, ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு கன்னிக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது June 5 July 15 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பெருசாக ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் இல்லை, சனியால் இல்லை, சாதகமாக இல்லை. சரி, பாதகமாக ஏதாவது நடக்குமா, ஏதாவது கெட்டது நடக்குமா? சனி பார்வை 12, 8, 3 கொஞ்சம் உங்கள் பொருளாதாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஸோ வக்ர காலத்தில் சனி வந்து 2nd, அதாவது அவர் வந்து மகரத்துக்கு வராரு பாருங்கள், இந்த மகரத்தில் சனி வக்ரம் அடைஞ்சு வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு டைம். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் July 15 சனி வந்து June 5 வக்ரம் அடைஞ்சாலும் July 15 October 22 வரைக்கும் மகரமில் வக்ரமாக இருக்கிற அந்த காலம், சனி பார்வை கடகத்தில், சனி பார்வை மீனத்தில், சனி பார்வை துலாமில், இது நல்ல டைமாக எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எதிர்பார்ப்பு
இதெல்லாம் வந்து பூர்த்தியே ஆகலை, நானும் 2021 நான் பல முயற்சி எடுத்துட்டேன், ஒரு சிலருக்கு திருமண முயற்சி, ஒரு சிலருக்கு வேலை முயற்சி, ஒரு சிலருக்கு தொழில், ஒரு சிலருக்கு பொருளாதாரம், ஒரு சிலருக்கு கடன், ஒரு சிலருக்கு நோய்கள், இந்த முயற்சியெல்லாம் எடுத்து ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே அந்த சனியுடைய வக்கர காலத்தில் அந்த அதுக்குண்டான ரிசல்ட்டை, அதுக்குண்டான பலன்களை வெளியில் கொண்டு வரும். மீனத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால, அந்த காலகட்டத்தில் மீனத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களுக்கு அந்த பாசிங் டைம், அந்த ட்ராவல் டைம், அதெல்லாம் ஒரு நல்ல கிளிக் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பிஸ்னஸில் கொஞ்சம் பெருசாக ஆகணும், கொஞ்சம் வளர்ச்சி அடையணும், ஓரளவுக்காவது ப்ராஃபிட் வேணும், கெயின் வேணும், மணி வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சனி ஃபேமிலி லைஃப்பில் நிறைய தொந்தரவுகள், ஒரே வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள், அதெல்லாம் நிவர்த்தியே ஆகாதா, சமாதானமே ஆகாதா, பிரிந்தவர்கள்லாம் சேரமாட்டோமா, அந்த மாதிரி வருத்தங்களோட ஏக்கங்களோட காத்திருந்தவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஃபேமிலியில் ஒரு அமைதி, ஒரு கன்க்ளூஷன், எல்லாரும் தவறுகள் செய்கிறது சகஜம், அந்த தவறுகளை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி சரி செய்துக்கிறோம், அந்த சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்த அதுக்குண்டான புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம அந்த சனி வக்கர காலகட்டத்தை எடுத்துக்கலாம். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது ஃபேவர் பண்ணலை, என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, துணையாக இல்லை. ஆனால் அதே சனி உங்களுக்கு வந்து மகரத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு விடுபட்ட காரியங்கள், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், நீங்கள் செய்த முயற்சிகள், நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்ஸுக்குமே ஒரு ரிசல்ட்டை பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு எந்த அளவில் அவர் உங்களுக்கு உறுதுணையாக உங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு சனி பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ வக்கர காலத்துடைய சனி குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கன்னியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சனி தசை வரணும்னா ரொம்ப காலம் இருக்கும், சனி புக்தி நடக்குதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எந்த டிகிரியில் இருக்கார், எந்த பாவத்தில் இருக்கார், 8 இருக்காரா, 6 இருக்காரா, ஏன்னா அதை பொறுத்து தான் இந்த வக்கர காலத்துடைய பலன் எந்தளவுக்கு உங்களுக்கு முழுமையாக ஃபேவராக இருக்கணும் நம்ம கணிக்க முடியும். ஸோ கன்னி வக்கர காலத்துடைய பகுதியிலே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் செகண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஜூலை 15 அக்டோபர் 22 நீங்கள் நினைத்த காரியங்கள், இருந்த தடைகள், நீங்கள் செய்த முயற்சிகள், இருந்த தொய்வுகள் விலகி சுபமான பலன்களை அனுபவிப்பீர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனி வக்கரத்துடைய ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பலன் தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது, அது சனியோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் மேஷ லக்னமாகவும் இருக்கீங்களா, நீங்கள் கடகராசினா நீங்கள் என்ன லக்னமாக இருக்கீங்க, துலாம் ராசியில் பிறந்திருக்கலாம், லக்னம் ரிஷபமாக இருக்கலாம், மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், லக்னம் மீனமாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி பலன் பார்த்துங்க, அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. லக்ன அடிப்படையில் தான் பலன் நடக்கும், ராசி அடிப்படையில் அது மனநிலையை கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக மாறும். அவ்வளோதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வக்ர பலனை நீங்கள் வந்து வெறும் சனிக்கு மட்டும் பொருத்திக்கிங்க, இதை உடனே நீங்கள் குருவோடையோ, சுக்கரனுடையோ, புதனுடையோ, சூரியனுடையோ கனெக்ட் பண்ணாதீங்க. சனி ரெண்டு வீட்டுக்கு அதிபன், ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு வீட்டுக்குண்டான தொடர்பை கனெக்ட் பண்ணிக்குவார். இப்போ உதாரணத்துக்கு மேஷம்னு எடுத்திங்கன்னா தொழில் லாபம், ரிஷபம்னு எடுத்திங்கன்னா அதிர்ஷ்டம் தொழில், மிதுனன் எடுத்திங்கன்னா அஷ்டமாதிபதி ப்ளஸ் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு வீடாக அவர் தொடர்புடைகிறார். இப்போ கடகம் எடுத்திங்கன்னா பாருங்கள், கடகத்துக்கு 7 கூடியவரும் அவரே, 8 கூடியவரும் அவரே, சிம்மம் எடுத்திங்கன்னா 6, 7, எப்படியுமே 2 கனெக்ட் பண்ணிகிட்டே வந்துடும். அதனால் இரட்டைப்படை வீடுகளுக்குண்டான அதிபனாக சனி இருக்கிறதுனால எப்படியும் ஒன்று உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். அதனால் கவலை வேண்டாம், சனிக்கு மட்டும்தான் இது பலன். அவுட் ஆஃப் 9 எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் தானே. இப்போ நீங்கள் தொழில் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு அவர் கரியர் பிளானட்டாக வந்துட்டானா ஹையாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிவிடுவார். அவர் மேரேஜ் பிளானட்டாக வந்துட்டாங்கன்னா மேரேஜ் ரிலேட்டடான ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்படி தான் நீங்கள் இதை பொறுத்திக்கணும். குறைஞ்சபட்சம் 30-40% சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் பிளானட்டு, ஸ்லோ மூவிங் பிளானட்டு, மெயினாக ஒரு மனிதனுடைய கர்மாவை டிசைட் பண்ணுற ஒரு பிளானட். இதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புறது, உங்கள் ஜாதகங்களை யாருக்காவது இந்த அஷ்டமத்தில் 8 சனி இருக்குது, 12 சனி இருக்குது, சனி நீச்சமாக இருக்குது, சனி ஏதோ சரியாக இல்லை ஹாரோஸ்கோப்பில் அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது வந்து வக்ரம் அப்படின்னா பாஸ்ட் கர்மா, முன்னாடி செஞ்சதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வர்றது தான். எதெல்லாம் விடுபட்டிருக்கோ, எதெல்லாம் நம்ம தொட்டது பாதியிலே நின்றுடுச்சு, கண்டினியூ பண்ண முடியல, ஒன்று ஆசைப்பட்டோம் ஆனால் அதை நடக்கலை, முயற்சி போட்டோம் ஆனால் அந்த முயற்சியை பாதியில் விட்டுட்டோம், அந்த பாதியில் விட்டுட்டோம், தொடர்படையில் அதை கனெக்ட் பண்ணுது, அதுதான் வக்ரம். அப்படி திருப்பி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வக்ரம் வந்து அந்த பலனை முழுமைப்படுத்தணும்னு அர்த்தம். இந்த ஒரு ஒரு காரியத்தை பாதியில் விட்டுட்டோன்ட்டனா திருப்பி போய் ஃபுல்ஃபில் பண்ணலாம், அந்த முழுமைப்படுத்துறதுக்கு இந்த வக்ரத்தை பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு தெளிவுக்காக நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல விஷயமாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் டைப் பண்ணிங்கன்னா நேராக நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலே நீங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையும் முதல்ல வியூ பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து என்ன அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குமோ அதை பார்க்கலாம்.
தேவை ஏதாவது சர்வீஸ் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் நீங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணால் ப்ரௌஸ் பண்ணி போய் நீங்கள் பே பண்ணி ஹாரோஸ்கோப்லாம் அப்ளை பண்ணுற அவசியமே கிடையாது. மொபைல்லேருந்து அழகாக நீங்கள் சிம்பிளாக ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை போட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இன்ஸ்டா அலர்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேலே நான் இந்த மாத பலன்கள், அதாவது டிரான்சிட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா வருஷத்துடைய பலன், மாத பலன், டிரான்சிட்ஸுடைய பலன், நட்சத்திர பலன், ராசியுடைய பலன், மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, நியூமராலஜி எல்லாமே காம்போவாக கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் முதல்ல பிஃபோர் யாருக்காவது பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க சேனலை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு என்னென்னலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கணும், பர்டிகுலராக உங்கள் ராசியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வரலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய சர்வீஸ் செய்ய காத்துட்டும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேரோட பகிர்ந்துங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் சங்கர் நாராயண். வணக்கம்.